ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் எங்களோட ஊருக்கு போயிருந்தேங்க, எங்களோட வில்லேஜில். அப்போ எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தா வீட்டுக்கு பின்னாடி சரியாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி இருக்குது. இது நாட்டு பப்பாளிங்க, எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி பப்பாளி பிடிக்கும். ஸோ அதுவும் நாங்கள் பார்த்து என்ன பண்ணிட்டேன், எங்கள் அக்கா எங்கள் சித்தா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முக்கால்வாசி காயாக இருந்தது, ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்த மாரி இருந்தது. நானே எடுத்து பிரித்து பார்த்துட்டேங்க. உண்மையாகவே பப்பாளி வந்து நாட்டு பப்பாளி ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க உடம்புக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பிரித்தேன், இன்னொன்று பிரித்தேன். ஈஸி தாங்க, மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மி, இதை ஏரியெலாம் பறிக்க முடியாதுங்க. நம்ம நின்றுட்டு அப்படி இல்லைன்னா குரடு ஏதாவது இருந்தால் இழுத்து தான், ஏன்னா நம்ம ஏறுற அளவுக்குலாம் அந்த மரம் வந்து வெயிட்டாக இருக்காது. ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கிற மரம் தாங்க இது. நான் சும்மா ரெண்டு முறுக்கு முறுக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒடிஞ்சிரும். நீங்கள் உடையும் இதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துன்னே இருந்தது. அப்புறம் எங்கள் சித்தா ரெண்டுத்தையும் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சோம், பார்க்கவே உண்மையாக சூப்பராக இருந்தது. இப்போ வெட்ட முடியாதரா, கொஞ்சம் காயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெட்டின உடனே பால் வந்தது. இந்த பால் கையில் பட்டால் என்ன ஆகும்னா ஒன்றுமே ஆகாதுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி புளியாக இருந்தது. என்னன்னு கேட்டால் ஜஸ்ட் அதை தொடச்சா போய்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் சித்தா துணி எடுத்து தொடச்சிருந்தாங்க. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஃபுட்பால் மாரி எடுத்து விளையாடிருந்தான். ஸோ எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறமா வீட்டில் நான் இங்கே சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாப்பா கையில் கொடுத்தேன். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா பப்பாளி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்லலாம் அவளுக்கு. அவன் என்ன பண்ணியிருந்தா, நானே கழுவுறேன்னு சொல்லிட்டு சொன்னான். எடுத்து என்ன பண்ணிட்டா, ஒரு தண்ணியில் வச்சு நல்லா கழுவி கழுவு கழுவுன்னு கழுவுனாங்க. நான் சொன்னேன் ஜஸ்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணால் போதுன்னு சொன்னேன். ஆனால் அவள் விடவே இல்லை. இரு இரு வெயிட் பண்ண, நானே உனக்கு கழுவி தரேன்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் என்ன பண்ணால் எடுக்கிற மாதிரி எடுத்தால் மோஸ்ட்லி நம்ம அந்த தோல் வந்து சாப்பிட மாட்டோம். நம்ம சீவிடுவோம். அதனால் லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும் பப்பாளி. ஸோ வாஷ் பண்ணி அவளே எடுத்து பிளேட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டாப் சைடில் இருக்கிற மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நல்லா வெட்டி எடுத்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பப்பாளி நல்லா பாருங்கள். நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஷோரூம்லேயும் சரி எங்கே வாங்கினாலும் பப்பாளி இன்சைடில் சீடு இருந்ததாதாங்க. அது வந்து நாட்டு பப்பாளி. சீடே இல்லாமல் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, ரெண்டு மூணு தான் இருக்குதுன்னா அது வந்து ஹைப்ரிட் பப்பாளிங்க. ஸோ ஹைப்ரிட் பப்பாளியை விட நாட்டு பப்பாளி தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்க இந்த பப்பாளியை நல்லா சாப்பிட்லாம். இந்த சீடை எடுத்து நீங்கள் எந்த ஒரு சாண்டில் மண்ணிலையும் நீங்கள் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ வரும். எங்கள் பப்பா எடுத்தோடனா நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு கூட்டினா சரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்பெஷலி எங்கள் அம்மா நல்லா கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற தோலை என்ன பண்ணிட்டாங்க, சீவி எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மேலே இருக்கிற சீட்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சீவி அவங்க பாடி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் பாப்பா குடு குடு குடுன்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறமா லைட் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அவளுக்கு கொடுத்தோம். அவளுக்கு கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம், வாங்கி கட 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 கடன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸுக்கு மேலே அவளே என்ன பண்ணிட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த சீடெல்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ சீடை என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம். நீங்கள் அப்படியே பப்பாளி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டுங்க. சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து மில்க் ஷேக்கோ இல்லை எதனா போட்டு சாப்பிட்லாம். உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துங்க நாட்டு பப்பாளி. உங்களுக்கு அந்தமாதிரி நாட்டு பப்பாளி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதே போல் வீடியோ வேணுனாலும் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், இந்த நாட்டு பப்பாளி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ எங்கே இருந்தாலும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாடா, சி யூ.